कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुताइवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆகேட்டோபகதர்ஜுன சுரகவி சம்ப்ராப்த சம்பத்கனேகே தொத்பித்ரா பரிபூஜித புரகதோ துர்மந்திரி வாசா புனகேத்து சசிவம் நயுங்க குதியா தேனா பிருந்தன் முனி பிராணக்ஷேப சரோஷகோகத சமூசக்ரேன வட்சோகிருதகம். பரசுராமனுடைய திவ்ய சரித்திரத்துல பட்டத்ரி சொல்றார், குருவாயிரப்பா கார்த்தவீரிய அர்ஜுனன் பரசுராமனுடைய அந்த ஜமதக்னி ஆசிரமத்தை அடைஞ்சு காமதேனு மூலமாக பெரிய விருந்தை அவர் அளிக்க அந்த காமதேனுவையே அபகரிக்கணும்னு கார்த்தவீரிய அர்ஜுனன் தீர்மானம் பண்ணி ஜமதக்னியை கேட்டான். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா ரிஷிகளான எங்களுக்கு இது இருந்தா தான் யாகங்களை பண்ண முடியும், அப்பப்ப பால் தயிர்லாம் எங்களுக்கு தேவையா இருக்கும்னு. இது ராஜ சொத்து. ஒரு உயர்ந்த பொருள் ஒரு ராஜ்யத்துல இருந்ததுன்னா ஒரு பூமியிலேந்து புதையிலே ஒருவனுக்கு அவன் வீட்டில் கிடைச்சா கூட அந்த புதையல் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதனால இது ராஜ சொத்து, நான் விடமாட்டேன், இதை அபகரிக்க போறேன்னா. ஜமதக்னி அவங்கிட்ட கேட்டாரப்பா, இப்படி அநியாயமா பேசாத, ஒரு க்ஷத்ரியாய் ஒரு ராஜாக்கள் பண்ண வேண்டிய தர்மம் என்ன? கோதானம் பண்ணணும். அவர்கள் நிறைய பசுமாடுகளை தானம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் தேடி தேடி போய் பண்ணணும். நாராயணியத்திலேயே அனுபவிச்சிருக்கோம், அம்பரீஷ மகாராஜா 60 கோடி பிராமணர்களுக்கு 60 கோடி பசுவை பசு சஷ்டி கோடினு தானம் பண்ணியிருக்கான். ராமன் காட்டுக்கு கிளம்புற சமயத்துல ராமாயணத்துல கார்கியர் ஒரு மகரிஷி எனக்கு பசு வேணும்னு கேட்டார். அவர் கையில இருந்த தடியை தூக்கி போட சொல்லி அது எவ்வளவு தூரம் போய் விழுறதோ அந்த அளவுக்கு ராமன் வனவாசம் கிளம்பச்சே கோதானம் பண்ணிட்டு கிளம்பினான். ஜமதக்னி சொல்றார், உயர்ந்த க்ஷத்ரிய அரசர்கள் தேடி தேடி போய் பசுவை தானம் பண்ணணுமே தவிர பசுவை அபகரிக்கிறேன்னு ஒரு ராஜா ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமத்துல சொல்றது எவ்வளவு பெரிய பாபம். நாம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் ஒரு பால் கொடுத்தாள்னா இந்த பால் ரொம்ப நன்னா இருக்கே, இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பசுமாடு வளர்க்குறோம், அந்த பசுமாடுலேருந்து கிடைக்கிற பால் தான்னா, ஆகா இந்த பசுமாடுவையே எனக்கு கொடுப்பேளான்னு நம்ம கேட்டால் எவ்வளவு அவமரியாதைக்கு உரியவர்களாக இருப்போம். அதைத்தான்ப்பா நீ பண்ணிட்டு இருக்க. அதனால நல்ல சிந்தனையோட கிளம்பு, கோதானம் பண்ணணுமே தவிர கோவை அபகரிக்க கூடாதுன்னு குருவாயிருப்பா ஜமதக்னி முனிவருக்கே உண்டான ஞானத்தோட ராஜாவுக்கு உபதேசம் பண்ணார். அவனுக்கு அப்ப புரிஞ்சுடுத்து. சரின்னு கிளம்பினா தான் கேட்டது தப்புன்னு சொல்லிட்டு வெளியில வந்தானா. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு போராத காலம் இருந்ததுன்னா அவன் கூட இருக்கிறவன் ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுடுவான், நீ இது போல ஒத்துண்டது சரி கிடையாதுன்னு. அவன் பேர்ல தப்பு இல்லை, இவன் அந்த மாதிரி ஆசாமிகளை கூட சேர்த்துன்றது தப்பு இல்லை, அப்படி சேர்வதற்கு காரணம் இவனுடைய போராத காலம். அப்படித்தானே ராமாயணத்துல கைகேயிக்கு ஒரு கூணியானவள் ஏற்பட்டா, பாரதத்துல கௌரவர்களுக்கு சகுனியானவன் உண்டானா, அதே மாதிரி கார்த்தவீரியார்ஜுனுடைய சரித்திரத்துல இவனுக்கு ஒரு மந்திரி, பட்டத்திரிக்கு அவன் பேரை கூட சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு, அதனால துர்மந்திரி அப்படின்ட்டார் அவன் பேரை.
கெட்ட வாசனை உள்ளவன் அவன் வெளியில வந்த உடனே சொன்னான், மகாராஜா உங்களுடைய பராக்கிரமத்துக்கு இது இழுக்கு, கேவலம் ஒரு மகரிஷி கிட்டக்க பயந்துட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பசுமாட்ட ஓட்டின்னு வராம சரி சரின்னு நீங்க தலையாட்டிட்டு வரலாமா, நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உள்ள போய் அந்த பசுவை அபகரிச்சுட்டு வரேன்னு துர்மந்திரி வாசா போன மந்திரி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான்னு பட்டத்திரி சுவாரஸ்யமா இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கார். அதற்கு மகாராஜா என்ன முடிவெடுத்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தன்னுடைய சுய சிந்தனையினால நல்ல ஒரு சிந்தனையோட வெளியில போனானா இல்ல தனக்கு கீழ்ப்படிந்து பேசக்கூடிய மந்திரியனுடைய துர்புத்தி வார்த்தையை கேட்டானான்னு நாம பட்டத்திரி என்ன சொல்றாருன்னு சிரவணம் பண்றதுக்குள்ள நாம் அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாடு கேரளா எல்லையில் திருவாட்டாறு போன்று இதுவும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய பாதையிலே திருப்பதி சாரம், திருவன் பரிசாரம் என்று இரண்டு விதமாக அழைக்கக்கூடிய மலைநாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அவ்வூரை இங்கே நாம் அடைந்து விட்டோம். திருக்குறளப்பன் திருவாழ் மார்பன் என்ற திருநாமங்களோடு இங்கு எம்பெருமான் சேவை சாதிக்கின்றான். ஆகா, அழகான ஒரு திருக்குளம், சோம தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் என்று பெயரிடக்கூடிய இந்த தீர்த்தத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு திருக்கோயிலை அடைந்து விட்டோம். அழகான ஒரு முகப்பு, படிகளை ஏறி அந்த முகப்பை தாண்டும் போது அங்கு சுதை வடிவத்திலே எம்பெருமானான மகாவிஷ்ணு திருக்குறளப்பனாக ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அழகாக காட்சியை அளிக்கின்றார். ஒருபுறம் ஸ்ரீதேவி, மற்றொரு புறம் பூதேவினாச்சியார் பரிமளிக்க, இதே போன்றுத்தான் நான் மலைநாட்டு திவ்ய தேசங்களிலே இந்த ஒரு திவ்ய தேசத்தில்தான் அமிர்த திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றேன், வாருங்கள் தரிசனம் செய்யுங்கள் என்று உள்ளே இருக்கக்கூடிய காட்சியை அங்கு படமெடுக்க நமக்கு அனுமதி கிடைக்காததால் இங்கே சுதை வடிவத்திலேயே எம்பெருமான் நமக்கு அளித்து விட்டான். அழகான ஒரு விமானம், அந்த விமானத்திற்கு அழகிலேயே ஒருபுறம் இந்த சாட்சாத் எம்பெருமானான திருக்குறளப்பனுக்கு அருகிலே சுதை வடிவத்திலே நம்மாழ்வார் பிரபன்னஜன கூடஸ்தராக அமிர்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார். இங்கு முகப்பிலேயே நம்மாழ்வார் எதற்கு என்று நமக்கு காரணம் வினாவாக எழ விடையளிக்கிறது திவ்ய தேசத்தினுடைய வைபவம். நம்மாழ்வாருடைய தாயாருடைய பெயர் உடையநங்கை என்பது. அந்த உடையநங்கையானவள் அவதரித்த தலமாம் இந்த திருவன் பரிசாரம். இன்றும் இவருடைய திருமாளிகையானது கோயிலுக்கு வாயு மூலையிலே உள்ளதாக தலபுராணமானது கூறுகின்றது. நம்மாழ்வாருடைய தாயாரை நாம் தியானித்துக் கொண்டே உள்ளே நுழையும் முன்பு இங்கு குலசேகர மகாராஜா திருப்பணியை செய்ததாலோ என்னவோ அவரிடத்திலே இருக்கக்கூடிய ராமபக்தியின் ஈடுபாடாக சுதை வடிவத்திலே ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயனோடு இங்கு காட்சியை அளிக்க கோயிலுக்குள்ளே வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இங்கு குலசேகர ராஜாவும் அகஸ்திய மகரிஷியும் ஒரு சேர ஒருவருக்கொருவர் அருகிலே அமைந்து கொண்டு காட்சியை அளிக்க இங்கு நமக்கு மூலமூர்த்தியை படமெடுக்க அனுமதி இல்லை, அதனால் சுதை வடிவத்திலே தரிசித்துக் கொண்டோம். உற்சவமூர்த்தியையும் இங்கு நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லை. இதோ பட வடிவத்திலே நின்ற திருக்கோலத்திலே தாமரை பீடத்தின் மேல் பரம கம்பீரமாக நமக்கு சங்கு சக்கரம் அபயம் கதை என்று நான்கு திருக்கரங்களுடன் அழகாக புன்சிரிப்பான மந்தகாசத்துடன் நமக்கு காட்சியை வெண்பட்டு வஸ்திரத்தை சார்த்தி கொண்டு காட்சியளிக்க ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் இடது கையிலே தாமரையோடும் மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் வலது திருக்கரத்திலே தாமரை கை பூவோடும் காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவமூர்த்தியை திருவன்பரிச்சாரத்திலே வருவார் செல்வார் வன்பசிராசத்திருந்த என் திருவாழ் மார்வர் கெந்திரம் சொல்லார் செய்வதன் என்ற நம்மாழ்வாருடைய பாசுரத்தோடு மங்களாசாசனம் செய்து கொண்டு நாராயணியத்திலே பட்டத்திரி தொடர்கின்ற ஒரு வைபவத்தை சிரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். துர்மந்திரி வாசா புனக சரித்திரம் காமதேனுவை அபகரிச்சித்தான் ஆகணும்னு நல்ல மனதோடு இருக்கக்கூடிய கார்த்தவீரியார்ஜுனனுடைய மனதையே அந்த மந்திரி கெடுத்துட்டான். அதனால மந்திரியும் சைன்யத்தையும் உள்ள போய் அந்த காமதேனுவை பிடிச்சு இழுத்து அழிச்சுட்டு வர சொல்லி உத்தரவு போட்டுட்டார் மகாராஜா. அவ்வளவுதான் மந்திரிக்கு கேட்கணுமா போன ஜமதக்னி மகரிஷி தடுத்தாராம். நீ யாருப்பா என்னை தடுக்கிறதேன்னு ஜமதக்னி மகரிஷியனுடைய தலையையே வெட்டுட்டான். அவரை அழிச்சுட்டு அந்த ஆசிரமத்தையே ரணக்கலமாக ஆக்கி பிராணக்ஷேப சரோஷகோகதசமோ சக்ரே நவட்சோ கிருதகம்
அப்படியே அந்த காமதேனுவை அபகரிச்சுண்டு குருவாயூரப்பா போயிட்டான். அரை மணிக்கெல்லாம் திரும்பி வரார் யாரு, பரசுராமர். இவனை பார்த்துட்டு தானே வெளியில போனார். நல்ல பச்சை புல்லை எடுத்துண்டு அந்த காமதேனுவுக்கு போடணும்னு சமித்துக்கள்லாம் யாகத்துக்கு எடுத்துட்டு வந்தால் ஆசிரமமே ரணக்கலமாக இருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்ப தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியார பிரார்த்தனை பண்ணார் இந்த பரசுராமர். சுக்கராச்சாரியார் வந்தார், நீ கவலையே படாத, உயிர் போன உங்க அப்பாவை எழுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு தலைவேறு உடல் வேறு இருந்த ஜமதக்னி மகரிஷியனுடைய அந்த ஒரு உடலை இரண்டையும் ஒன்னா ஒட்ட வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியார் எழுப்பினார். இது மகரிஷிகளுடைய அற்புதமான ஒரு சக்தி. அடுத்த க்ஷணமே என்ன நடந்ததுன்னு தெரியாம எழுந்துட்டாராம். அந்த தலைவேறு உடல் வேறாக போன தாயார் சகோதரர்களுடைய தலையையே மறுபடியும் உயிரையும் கொடுத்து எழுப்பின குடும்பமாச்சே, இவர் மறுபடியும் எழுந்துக்கிறது கஷ்டமா? அப்ப பண்ண ஒரு பாபம் தானோ என்னவோ தெரியல, இவருக்கும் தலைவேறு உடல் வேறாக ஜமதக்னிக்கு ஆச்சு. மறுபடியும் இவர் எழுந்துட்டாராம். அப்பா என்ன நடந்தது, இங்க பசு எங்க, புல்ல எடுத்துட்டு வந்திருக்க, அதுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்க. உடனே இவர் சொன்னார், கார்த்தவீரி அர்ஜுனன் வந்தான், அட்டகாசம் பண்ணிட்டான், அவனுக்கு விருந்து கொடுத்ததே தப்பு, அவன் கிளம்புறேன்னு சொல்லச்சே நான் போக சொல்லி இருக்கணும், ஏதோ அவனுக்கு ஆசை எனக்கு, அவனை ஆராதிக்கலாமேனு. ஆனா காமதேனு தான் இவ்வளவும் பண்ணதுன்னு தெரிஞ்சுட்டு முதல்ல என்னமோ நல்ல புத்தியோட போனான், மறுபடியும் மந்திரிகளை அனுப்பி ஆசிரமத்தை துவம்சம் பண்ணி காமதேனுவை அபகரிச்சுட்டு போயிட்டான். நீங்க ஏன் அவனை விட்டேன்னு கேட்டார் பரசுராமன். விடாம என்னப்பா பண்றது, சக்தி படைச்சவன், அவனுடைய க்ஷத்ரியனுடைய வீரியத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும், அதனால பசாம இருந்துட்டே என்னையே வெட்டி போயிட்டு போயிட்டானே என்ன. கவலைப்படாதீங்கோ, என் கையில இப்ப பரசு இருக்கு, கார்த்தவீரியார்ஜுனன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எத்தனை விதமான சைன்யங்களை அவன் எடுத்துன்னு வரட்டும், இப்பவே நான் கிளம்பி போய் அந்த கார்த்தவீரியார்ஜுனனை அழிச்சுட்டுத்தான் அடுத்த வேளை நான் பார்ப்பேன்னு பிராணக்ஷேப சரோஷகோகத சமோ அவ்வளவுதான். பரசுராமருக்கு சந்தோஷம், தான் அவதாரம் பண்ண காரியத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணம் கிடைச்சாச்சு. கார்த்தவீரியார்ஜுனன் தொடங்கி 21 தலைமுறைய க்ஷத்திரியர்களை அழிச்சு அவர்களுடைய கர்வத்தை ஒடுக்குவேன்னு கையில ஒரே ஒரு கோடாலியை எடுத்துண்டார். தன்னுடைய நண்பனை அழிச்சுண்டார். வேகமா உங்களுக்கு கார்த்தவீரியார்ஜுனனை அழிச்சேன் அப்படின்ற நல்ல செய்தியோடு திரும்பி வரேன். அது மாத்திரம் இல்ல, காமதேனுவையும் பத்திரமாக ஓட்டிட்டு வந்து இந்த ஆசிரமத்துல கட்டிட்டு தான் அடுத்த வேளைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பறார்னு அந்த 36வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்ன, வேட்டைக்கு சென்றிட்ட கார்த்தவீரியன் தந்தை உபசரிப்பை பெற்று தந்தான், சேட்டையுடன் அவன் தந்த தேனுவையே விலை பேச உன் தந்தை ஒப்பாராக, நாட்டமுடன் தேனுவையே கவர்ந்திடவே பல்வேறு சூழ்ச்சிகளால் முனிவர் கொன்றால் தேட்டமுறல் தேனுவதுவும் அன்னவனு சேனதனை கொன்றிடவும் கன்றினையே கவர்ந்து சென்றான் அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி 36வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருவன் பரிசாரம் திருவாழ்மார்பன் சுவாமியிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே திருநாவாய் க்ஷேத்திரத்தில் முகுந்தனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.